இன்றைய தினத்துக்குண்டான குட்டி ஸ்டோரி. ஒரு நபர் வந்து ஒரு குரு கிட்ட போய் கேட்டாராம், குருவே எனக்கு ரொம்ப மன சங்கடமாயிடுத்து, என்னோட மனைவி வந்து திட்டா, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாராம். ரொம்ப 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 மனசு வருத்தப்பட்டு எனக்கு இன்னைக்கு நாளே ஓடலை, இன்னைக்கு நாளே ஓடலைன்னு சொல்லி உட்காந்து அழுதுண்டே இருந்தாராம். கொஞ்ச நேரம் ஆச்சு, இன்னொரு அம்மா வந்தாங்களாம், குருஜி எங்கள் வீட்டில் எனக்கு மதிப்பு கொடுக்கல, யாருமே இந்த வீட்டில் என்னை ஏற்றுக்க மாட்டேங்கிறேன், பிறந்த வீட்டில் என்னை நன்னா பார்த்துட்டு இருந்தா தெரியுமா, ஆனால் ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு உட்காந்து அழுதுன்னு இருந்தா அந்த அம்மா, எனக்கு ஒவ்வொரு நாளும் நான் சங்கடப்பட்டுட்டே இருக்கேன்னு சொன்னான். குருஜி பார்த்தாராம், அப்படியா சரி, ரெண்டு பேரும் இந்தாங்க கையில் காசுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் இவாளுக்கு ஒரு பெரிய தொகையான பணமும் இவங்களுக்கு ஒரு பெரிய தொகையான பணமும் கொடுத்தாங்களாம். அப்போ அவர் சொன்னாராம், எப்போ நீங்கள் வந்து எங்கேனும் பாத்ரூமோ எங்கேயாவது போனேன், ரெஸ்ட் ரூமோ எங்கேயாவது போனேன்னா அந்த பணத்தை வந்து வச்சுட்டு போகணும் அப்படின்னு சொன்னாங்களாம். கரெக்டாக காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த பணத்தை பத்திரமா வச்சுக்க, நாளைக்கு காலையில் வரைக்கும் இந்த பணத்தை எனக்கு பத்திரமாக நீங்கள் கொடுக்க வேண்டும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா உங்ககிட்ட இந்த தொகை இருக்கு, இந்த தொகையை நீங்கள் பத்திரமா வச்சுட்டு கொடுத்தேன்னா நாளைக்கு காலையில் அந்த கொடுத்த பணத்தை நான் திருப்பி கொடுத்துருவேன், இந்த பணத்தை நீங்கள் வைத்துக்கொள்ளலாம்னு ஒரே சந்தோஷமாக இருந்தான். ஏன்னா பெரிய தொகை வேற அப்படின்னு சொல்லிட்டு கையில் வச்சுருந்துருக்கா. அதுக்கப்புறம் கரெக்டாக பாத்ரூம் போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கா, இதை அங்கே எடுத்து வச்சுட்டு நேராக போயிருக்கா. போகும்பொழுது அந்த குரு வந்து ஒரு சிஷியர்கிட்ட கொடுத்து அதிலிருந்து இதுலேருந்து ஒரு 5 ரூபாவை எடுக்க சொல்லிட்டாரான். இந்த பெரிய தொகையிலேருந்து வெறும் 5 ரூபாவை எடுக்க சொல்லிட்டான். இந்த அம்மா வச்சிருக்கிறதுலேருந்து பார்த்துட்டேன்னா ஒரு 10 ரூபாவை எடுக்க சொல்லிட்டான். பெரிய தொகையிலேருந்து 10 ரூபாவை எடுக்க சொல்லிட்டானான். இவா ரெண்டு பேரும் வந்ததுக்கப்புறம் அதை எண்ணி பார்த்துருக்கா, ஐயோ காசு காணாமல் போயிடுத்தே, ஐயா இவர் வந்து 5 ரூபா காணாமல் போயிடுத்து, இவா 10 ரூபா காணாமல் போயிடுத்துன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் ஆசிரமத்தை பிடிச்சி தேடு தேடு தேடுறாளாம். அடுத்த நாள் காலையில் குருஜிகிட்ட போகிறாராம். குருஜிகிட்ட என்ன ஆச்சுப்பா அப்படின்னு கேட்குறாரு. குருஜி எனக்கு ரொம்ப மன சங்கடமாக இருக்குது, நேற்று காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஏன் நைட்டு விடிய 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 எனக்கு தூங்கலை, எனக்கு என்ன பண்ணோன்னு தெரியல குருஜி, இதிலேருந்து 5 ரூபாவை காணோன்னு அவங்க சொன்னாங்க. அந்த அம்மாட்ட கேட்கும்போது அந்த அம்மா சொன்னாங்களாம்மா, 10 ரூபாவை காணும் குருஜி, விடிய விடிய நான் தூங்கலை, நான் உட்காந்து முழிச்சுட்டே இருந்தேன், என்ன பண்ணுறதுனே தெரியல, எனக்கு மன சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொன்னாலாம். அப்போ உன் கையில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டான். பெரிய தொகை இருக்குது, அதில் எத்தனை காணாமல் போச்சு, இவர் 5 ரூபா இவங்க 10 ரூபா, பாரு பெரிய தொகையில் 5ஓ 10ஓ காணாமல் போயிடுத்தா பெரிய விஷயங்கள் கிடையாது, ஆனால் அந்த பெரிய தொகை கையில் இருக்குது பார்த்தலா, அதை வச்சு உங்களால் சந்தோஷமாக அனுபவிக்க முடியல, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் உன் கையில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, அந்த 24 மணி நேரத்தில் 5 நிமிஷம் 10 நிமிஷம் யாராவது உன் மனசை குழச்சு விட்டா அப்படின்னு சொன்னால் 24 மணி நேரத்தையும் அதையே சுமந்து கொண்டு இருக்கிறாய், அதனால் எல்லாரும் 5 நிமிஷம் 10 நிமிஷம் இப்படி தான் பேசுவா, அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷத்தோடு அதை விட்டுடணும், 24 மணி நேரத்தையும் உன்னுடைய நேரமாக நீ எடுத்துக்கொள்ள வேண்டும், உன்னுடைய நேரத்தை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொண்டால் அது சந்தோஷமான நேரமாக மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லி கொடுத்தாராம். அதனால தான் அந்த பெரிய தொகையை உன்னால் அனுபவிக்க முடியல, சின்ன தொகை காணாமல் போயிடுத்துன்னு வருத்தப்படுறேன்னு சொன்னாராம். அது அவருக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. ஆஹா, இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் நிறையா விஷயத்த கழிச்சுட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு நம்மவும் நிறையா நேரத்தில் இந்த மாதிரி நம்ம பட்டிருப்போம். இன்றைக்கி நாள் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு யோசிச்சுருப்போம். யோசிச்சு பாருங்கள், இனிமே அந்த மாதிரி தப்பு நம்ம பண்ண மாட்டோம். சரி, இன்றைக்கி இந்த ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன்.